श्रीरञ्जितः कच परिष्कृत बर्हिबर्हः इन्द्रस्तुतः प्रणमतां दिषानुकूलः सुक्रेतर अम्बुदवुः वृषपर्वकारी श्वश्रेयसं तिशतु वः खग देवयानः सो पोन so, क्लास् न प्रस्तावनाोडमुया इति निष्क्रान्तः निष्क्रान्तौ अपि வரணும் इति प्रस्तावना

ஏன் அந்த இந்திரனுக்குன்னு உண்டான ஒரு அருகதையான ஒரு வேஷம் அப்படின்னா உகுந்த ஒரு ஆட் பாஸ்டியூமை போட்டுண்டு அந்த அந் இந்திரன் எப்படி இருக்கானோமோ அந்த இந்திரனுக்கு உண்டான வேஷத்தை போட்டு உள்ள வரார் இந்திரகா ஸோ வந்து இந்த இடத்துல பிரவிசதி அப்படிங்கிறது இந்த பிரவிசதிங்கிறது என்ன அப்படின்னா என்டரிங்கிற அர்த்தம் இல்லையா உள்ள நுழையிறது விஷதி அப்படின்னா உட்காடுறது பிரவிசதி அப்படின்னா என்டர் பண்றது உப விஷதி அப்படின்னா உட்காந்துக்கிறது இந்திரஹா பிரவிசதி அப்படிங்கிறது நாட்டகத்துல வரும்பொழுது அந்த ஸ்டேஜ் பிரசன்டேஷன் வாதிர் த கேரக்டர் என்டர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வென் யூ ஓப்பன் தி ஸ்க்ரீன் அங்க ஏற்கனவே அதையும் நீங்க எடுத்துக்கணும் சோ இந்த பிரவிசதிங்கிறது ஒன்லி என்டரிங் தி ஸ்டேஜுங்கிற அர்த்தம் மாத்திரம் எடுத்துக்காம ஒரு ஒரு சபை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சபையில அந்த ராஜா எல்லாம் இருக்கா அப்படின்னா அதுக்கும் தான் வரும் இந்த சீன் இப்படி ஆரம்பிக்கிறது போட மாட்டான் பிரவிசதி யதார்கேஷ இந்திரா சரியா இந்த ட்ராமாக்கு இட்ஸ் நாட் ரொம்ப அஃபெக்ட் ஆகாது மேல பெரிய 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 நாடகங்கள்லாம் படிக்கும் பொழுது இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் நாடகங்கள்ல உபயோகிக்கப்படுற ஒரு விஷயங்கள் சரியா அப்புறம் இந்திரஹ

கோயம் உட்பாதகா ஆஹ் சரியா ஆத்மகதம் இவ சோ ஆத்மகதம் இவ அப்படின்னா இந்த ஆத்மகதம் பிரகாசம் அப்படின்னா என்னன்னா ஆத்மகதம்ங்கிறது அவனுடைய மைண்ட் வாய்ஸ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் சரியா சோ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான்னா அவன் மனசுக்குள்ளேயவா பேசிக்க முடியும் மனசுக்குள்ள பேசினா ஆடியன்ஸுக்கு எப்படி புரியும் புரியாதோனோ சோ அவளை வந்து அந்த அவ அவ வந்து ஒரு கானரா போய் தனக்குள்ள நினைச்சுப்பா அவ பேசுறதுக்கு அந்த கூட இருக்கிற மத்த பாத்திரங்கள் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டான் புரியுறதா அதுக்குதான் ஆத்மகதம் சோ வந்து மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா சிறகாலம் சுக சுத்திய மே கோயம் உட்பாத்தா சோ வந்து பலகாலம் சுகசுப்தசிய அப்படின்னா சுகேன சுத்தகன நன்னா தூங்கினாங்க அர்த்தம் இல்ல நன்னா சந்தோஷமா இருந்த எனக்கு அயம் உற்பாதக கயம் உற்பாதக உற்பாதக அப்படிங்கறது இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு கஷ்டம் அப்படிங்கறது எங்கே இருந்து வந்ததோ அப்டின்னு சொல்லிக்கிறோம் என்ன அப்படின்னா படிவம் ராக்ஷசஹா ரந்திரம் அந்விஷ்ய பதந்தி திருதசால சாலையே குலாயே காக்க பாக்கானா அன்விஷ்ய சோ ராட்சசர்கள் வந்து இந்த வந்து என்ன பண்றா அப்படின்னா அன்விஷ்ய ஒரு ஓட்டைய கண்டுபிடிச்சி அப்படின்னா கோடு போட்டா ரோடு போடுவான்னு தெரியுமா ஏதோ ஒரு 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 இந்த இந்த பூச்சிகள்லாம் இருக்கு பாருங்க அவைகளுக்கு ஏதோ ஒரு கேப் இருந்தால் போறோம் உள்ள நுழைஞ்சிரும் அப்படின்னு சொல்றோம் மூணும் அதுதான் அதே அர்த்தம்தான் இங்க அவ ஏதோ ஒரு ரந்திரம் அப்படின்னா லிட்ரல் ஓட்டன்னு இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக்னஸ கண்டுபிடிச்சி த்ரிதாலையே பதந்தி ராட்சசாகா இந்த திரிதசாலயம் அப்படின்னா தேவலோகம்னு அர்த்தம் அவளுக்கு வந்து மூணே மூணு தசை தான் அவளுக்கு அவளுக்கு வந்து பால்யம் இருக்கு கௌமாரம் இருக்கு யௌவனம் இருக்கு அவளுக்கு வந்து வார்த்தக்கியம்ங்கிறது கிடையாது அதனாலதான் வந்து தேவர்களுக்கு வந்து அந்த திரிதசாலயம் அப்படின்னா அவா திரிதாகா அப்படின்னாலே தேவர்கள் நடத்தும் அவளுடைய ஆலயம்னா இருப்பிடம் அதில் இந்த ராட்சசாகா கதமபி ரந்திரம் அன்விஷ்ய எப்படியோ ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சி அப்படின்னா ஏதோ ஒரு லூப் ஹோல் ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சி பதந்தி வந்துருவா எது போல அப்படின்னா ஒரு உபமாலங்காரம் போட்டு சொல்றாரு புலாயே காக்கப்பானா காக்க பாக்கானாம் உலூகா இவ மச்சராத்து சோ மச்சராத்து ஒரு பொறாமையினால என்ன அப்படின்னா உலூகாகா அப்படின்னா ஆந்தைகள் காக்க பாக்கானாம் பாக்கஹா அப்படின்னா சமையலுங்கிற ஒரு அர்த்தம் காக்க பாக்கஹா அப்படின்னா காக்கசிய சிசுகூன்னு அர்த்தம் குழந்தை நடப்பான் காக்க பாக்கா நாம் குழாயம் அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய நெஸ்ட் அதுல என்ன அப்படின்னா காக்க பாக்கா நாம் குழாயே அந்த காக்காவினுடைய குட்டிகள் இருக்கின்ற அந்த கூட்டில் உலூகாக இவ மச்சராது எப்படி வந்து உலூகங்கள் வந்து அதை எடுத்துக்குமோ அப்படின்னா உலூகங்கள் அதை வந்து பக்ஷணம் பண்றதுக்கோ ஒரு மச்சரம்னா ஒரு பொறாமை பொறாமையினால அவைகள் வந்து எடுத்துக்கும் அது போல அந்த உலூகங்கள் வந்து இப்போ ராட்சசாக இவை ஸோ இங்க வந்து உலூக்கத்தை யாரோட கம்பேர் பண்றா அப்படின்னா ராட்சசர்களோட கம்பேர் பண்றா ஸோ இங்க காகபாக்கங்கள் அப்படிங்கிறது இந்த தேவாலயத்தில் இருக்கிறவ இவா தேவர்களோட இருப்பிடத்துல இருக்கிறவா அவ அண்ட் உங்களுக்கு வந்து திரிதஷம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு குழாயம் சரியா சோ வந்து இங்க உலூக்காக இவ இந்த ராட்சசாகா என்ன பண்றா அப்படின்னா காக்கப்பாக்கா நாம் குழாயே இந்த வந்து தேவானாம் திரிதசாலையே ரந்திரம் அன்விஷிய பதந்தி எப்படியோ ஒரு ஓட்டையை ஒரு லூப் ஹோல கண்டுபிடிச்சி வந்து விழறா வந்து விழறான்னு வந்து அட்டாக் பண்ணுறா அப்படின்னு புரியுறதா ஸோ காக்கப்பாக்கானாம் குழாயே உலூகாக இவ மச்சராத்து திருதஷாலையே ரந்திரம் அன்விஷிய ராட்சசாக பதந்தி சரியா ஜி ஜி ஒரு டவுட் இப்போ இந்திராவோட டயலாக் பார்த்தோம் இந்த ராட்சசாஹாங்கறத யாரு சொல்லுவா அவனே தான் இந்திரா கேரக்டர் தான் சொல்லுவான் இல்ல ஜி அவன் வந்து மைண்ட் வாய்ஸ்ல இந்திராங்கிறவனோட ஆத்மகதம்கறத அவன் நினைக்கிற மாதிரி ஒரு இது வருது நான் ஒரு ரியல் டிராமால இந்த அந்த பார்ட்ட ராட்சசாஹா சொல்லுவான்னு மன்மேஷன் இந்திரன் தான் சொல்றான் நீங்க அந்த அந்த ஆத்மகதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோர் தென் மைண்ட் வாய்ஸ் அவன் தனக்குள்ளயே நினைச்சுக்கிறான் இத தனக்குள்ளே அவன் நினைச்சுட்டா ஆடியன்ஸ்க்கு எப்படி புரியும் அதை எழுதினா தானே புரியும் கவி அண்ட் அந்த நடன் வந்து அத ஆன் ஸ்டேஜ் பேசணும் இல்லையா சோ அதுக்குதான் உங்களுக்கு அந்த மாதிரி டயலாக்ஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து ஆத்மகதம்னு போட்டுருவான் தட் தோஸ் டைலாக்ஸ் கேனாட் பி ஹர்ட் பை அதர்ஸ் அதர்ஸ்னா அதர் பாத்திரங்கள் இப்ப வந்து இவன் பேசுறதுக்கு வந்து பதிலுக்கு யாரும் சொல்ல மாட்டான் ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்டு தான் ரந்திரமன் விஷய ராட்சசாகா பதந்தி தான் தேவா இது இது தேவலோகத்துல அப்படின்னு பதில் யாரும் சொல்ல மாட்டான் பிகாஸ் அந்த டயலாக் வந்து ஓன்லி ஆடியன்ஸுக்கு தான் கேட்கும் அந்த இந்திரன் மனசுல என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு மாத்திரம் கேட்கற மாதிரி பேசுவான் அதுக்குன்னு அங்க பக்கத்துல இருக்கிற க பின்னாடி இருக்கிற ஆடியன்ஸுக்கே கேக்கும் பக்கத்துல இருக்கிற கேரக்டருக்கு கேட்காதா அப்படின்னா கேட்காத மாதிரி அவங்க நிப்பா அதுக்கு தான் புரியதா அதுக்குதான் போட்டிருக்க இதுவே பிரகாஷம்னு போட்டோம் அப்படின்னா இப்ப வந்து இப்போ நீங்க ட்ராமா எல்லாம் பாத்தீங்கன்னா அவ வந்து நான் ஐயோ என்னுடைய நிலைமை வந்து இந்த மாதிரி தள்ளப்பட்டதே அப்படின்னு மிருச்ச வந்து சாரு தத்தன் தன்னையே நொந்துப்பாங்க பல இடங்கள்ல சி வந்து இப்படிப்பட்ட ஒரு பிரியை எனக்கு அமைச்சிருக்காளே எனக்கு அமைஞ்சிருக்காளே இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு அமைஞ்சிருக்கானேன்னா ஆத்மகத்தம்னு போட்டு சொல்லுவா சோ அது அந்த ஃப்ரெண்டு பக்கத்துல இருப்பான் இவன் அந்த டயலாக சொல்லுவான் ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த டயலாக் காதல விழாது தட் இஸ் கால்ட் இஸ் ஆத்மகதம் மைண்ட் வாய்ஸ் பட் அவன் மைண்ட்ல நினைச்சுட்டான்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி புரியும் படிக்கிறவனுக்கு எப்படி புரியும் அதுக்குதான் அந்த ஆத்மகதம் டெக்னிக்கல் டேர்ம் விச் மீன்ஸ் தட் த கேரக்டர் இஸ் திங்கிங் வித் இன் ஹிம்செல் ஆர் ஹர் செல் புரியுதா இந்த செகண்ட் லைன் இந்த ராட்சசாகாங்கிறது அதை லவுடா சொல்லுவோம் அந்த இந்திரன்

ஆத்மகத்தம்னு போட்டுட்டு அந்த முடிகிற வரைக்கும் அது ஆத்மகத்தம் தான் அதுக்கப்புறம் பிரகாஷம்னு ஆரம்பிப்பான் இந்த ட்ராமால பிரகாஷம்னு போடல அசச்சு சோ வந்து இங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்திரன் இஸ் அலோன் இந்த ஸ்டேஜ் வேற யாரும் இல்லங்க சோ வந்து அதனாலயே ஆத்மகத்தம்னு போட்டிருக்கா ஆர் அங்க வந்து யாராவது சேவகர்கள் யாராவது நிப்பாளா இருக்கும் அவ காதல விழுற மாதிரி அவன் பேசணுங்கிற அவசியம் இல்ல இல்லையா சோ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து ஒரு ராஜா ஒரு தேவேந்திரன் வந்து ஒரு சேவகன் எதிர்க்கா புலம்புவான் இல்ல சோ அதனால ஆத்மகத்தம்ங்கிறது தான் நெனைச்சிக்கிற ஒரு விஷயம் ஜென்ரலி டிராமால வந்து வென் ஹி ஸ்டார்ட்ஸ் அட்ரஸிங் த அனதர் கேரக்டர் பிரகாஷம்னு வந்துடும் அது வித் பிராக்கெட் பிரகாஷம்னு போடுவா பிரகாஷம் அப்படின்னா இஸ் ஆடிபல் இட் இஸ் நாட் வாய்ஸ் எனிமோர் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் பட் இதுல இவா போடல சரியா இதுல வந்து இவன் தான் தனியா இருக்கான் தனியா இருந்துட்டு இவனே சொல்லிட்டு இருக்கான்

அந்த டைம்ல இந்த மாதிரி பொலம்பர சமயத்துல பிருஹஸ்பதி அத்ராந்தரே பிரவிஷத்தி உள்ள வந்தார் உள்ள வந்த குரு உள்ள வந்த உடனே இந்த இந்திரநானவன் உத்தாய எழுந்து விட்டு ஆச்சார்ய இந்திரோயம் அபிவாதையே ஐயம் நான் வந்து இந்திரனான நான் உங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன் சரியா புரியர்பா அப்புறம் பிரஹஸ்பதி விஜேஸ்வர சுத் சுத்ரா சூத்ராமன் ஹம் விஜயஸ்வ சோ ஒன்னு உனக்கு வந்து வெற்றியானது உண்டாகட்டும் சுத்ராமன் அப்படிங்கிறது இட் இஸ் அ நேம் ஃபார் இந்திரன் சரியா ஓ சுத்ராமன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சுத்ராமன் அப்படிங்கிறது சுத்ராமான்னு வரும் இந்த சுத்ராமன்ங்கிறது சம்போதனத்துல இருக்கு உங்களுக்கு வந்து சு திரை மணின் சுஷ்டுத்ராயதே புவனம் இது சுத்ராமா சரியா மேல பிடிக்கும் விதத்தம் அப்படின்னா பொய் அர்த்தம் அவிதத்தம்னா சத்தியம் கலு பவதாசிஷகா உங்களுடைய ஆசீர்வச்சனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து அவிததாக கலு அப்படின்னா இட் ஆல்வேஸ் அது என்ன உண்மை அப்படின்னா உங்களுடைய ஆசீர்வச்சனம் எப்பவுமே வீணா போகாது இட் வில் இட் வில் பி ட்ரூ அது வந்து அதனுடைய அதனுடைய அந்த பிரதிபலிப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா ஆகும் சரியா விஜயஸ்வ சூத்ரா மன்ன சொல்ல வெற்றி உண்டாகட்டும் வெறும் என்னோட ஆசிஸ் பௌருஷம் புருஷ பிரயத்னம் தான் பௌருஷம் உங்களுக்கு சுபாஷிதம் என்னது உத்தியோகினம் புருஷ சிம்ஹம் உபைத்தி லக்ஷ்மிஹி தெய்வம் பிரதானம் இது வதந்தி தெய்வம் விஹாய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா யத்னே கிரத்தே எதின சித்தியதி கோ அத்திர தோஷா சோ உத்தியோகினம் புருஷ சிம்மம் உப்பைத்தி லக்ஷ்மி லக்ஷ்மியானது ஆனது உத்தியோகினம் புருஷசிம் வேலை எஃபர்ட் போடுறவாளுதான் வந்து அடையும் தெய்வம் பிரதானம் இது காபுருஷாக வதந்தி தெய்வம்னா ஃபேட்டு தான் முக்கியம் எந்த அலையில அதான் எழுதிருக்கு அப்படின்னு சொல்றவா குச்சிதாக புருஷாக அவ தான் காபுருஷாக அவ தான் வந்து என்ன அப்படின்னா தெய்வம் பிரதானம் இது வதந்தி தெய்வம் விஹாய பிளேம் பண்றதுக்கு விட்டுட்டு குரு பௌருஷம் இந்த புருஷ பிரயத்தனம் தான் உங்களுக்கு பௌருஷம் பௌருஷம் ஆத்தமக்தியா உன்னுடைய செல்ஃப் எஃபர்ட் போட்டு நீ வந்து பண்ணு அப்படின்னு ஒரு இது இருக்கு அதான் இங்க சொல்ற நனுக்கில பௌருஷம் அபி பிரதானம் வெறும் என்னோட ஆசீர்வச்சனம் இருந்தா மாத்திரம் போடாது உன்னுடைய செல்ஃப் எஃபர்ட் ரொம்ப முக்கியம் சோ இட்ஸ் இட் நத்திங் ஒன்லி ஒரு 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 குருவினுடைய அனுகிரகத்தினால மாத்திரம் எதுவும் ஆகாது அனுகிரகம் இருக்குன்னு பரீட்சிக்கே படிக்காம இருந்தா மார்க் வந்துருமா இல்ல இல்ல புருஷ பிரயத்தனம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சோ வந்து பௌருஷம் அப்படி பிரதானம் அதுக்கப்புறம் அலம் இதிமன் வந்து என்னன்னா தாவத் அலம் மன்னியே அப்படின்னா எனக்கு என்ன பொறுத்தவரையில் குருவனுடைய ஆசிசே போறோம் அது அதுவே வந்து வெற்றியை கொடுத்துடும் அப்படின்னு அதாவது புருஷ பிரயத்தனம் இருந்தாலும் கூட குருவனுடைய ஒரு ஆசீஸ் இல்லைன்னா எதுவும் வராதுன்னு இவன் சொல்ல வரான் சரியா அப்புறம் அதோ வாக்கியானுவர்த்தி வர்த்தி சேத் வாக்கியம் தர்மானு தர்மா தர்மானுகம் எதி தர்மோ வேதானுவர்த்தி சேத் தத் வாக்கியானாம் பதிர் பவான் ஸோ பவான் வாக்கியானாம் பதி அந்த தேசாம் வாக்கியானாம் பதி பவான் நீங்கோ வாக்கியத்தினுடைய அதிபதி சரியா குமாரதம்பவத்துல பிரம்மஸ்துதியில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் இந்திரன் தேவர்கள் போய் பேசும்போது யாரை முன்னிறுத்துவா அப்படின்னா ப்ரஹஸ்பதியை முன்னிறுத்துவா ஏன் அப்படின்னா அவர் வந்து வாக்கியானாம் பதிகி வாக்பதிகி சோ அவர் வந்து அப்படியே பர்ஃபெக்டா என்ன அதாவது இந்த ரத்தன சுருக்கமா சொல்லுவா வளவளன்னு அட அடக்காம ரத்தன சுருக்கமா விஷயத்தை டெலிவர் பண்ணக்கூடியவர் அவர் சோ அதனால அர்த்தகா வாக்கியானுவர்த்தி செய்து அர்த்தம்ங்கிறது வாக்கியத்தை அணுவர்த்ததே இது அணுவர்த்தி சோ வந்து அணு அணுவர்த்திச்சதுன்னா எதி வாக்கியம் தர்மானுகம் அந்த வாக்கியமானது தர்மம் அணுகச்சதி தர்மத்தை பின்தொடர்ந்து போய் போயிருந்ததே என்றால் தர்மஹா வேதானுவர்த்தி செய்து தர்மம்ங்கிறது என்னன்னா வேதத்தை பின்தொடர்ந்துன்னு வந்துட்டு இருக்கு அப்படி பொழுது தத் வாக்கியானாம் பதி பவான் அப்படிப்பட்ட வாக்கியங்களோட பதி யாருன்னா புரியுறதா அதாவது அந்த இதுல வரும் முதலமைச்சரிதத்துல இப்படிதான் வரும் அஹ் இவாளுக்கெல்லாம் ரிஷி நாம் புனராத்தியானாம் வாச்சம் அணுவர்த்தேன்னு வரும் அதாவது நம்ம எல்லாம் வந்து என்ன பேசுறோம்னு தெரியாம இதுதான் அப்படின்னு நம்மளுடைய வார்த்தைகளை பர வெஞ்சனா வரலாம் ஆனா பெரிவாள் வந்து அவ வாக்கியத்தை சொன்ன உடனே அந்த சப்தத்தை சொன்ன உடனே அந்த அர்த்தம் வந்து பின்னாடி தொடர்த்தின்ண்டே வருமா அந்த மாதிரி பெரிவாள்னுடைய வாக்கு வாக்குன்னு உத்தராமச்சரித்தில வரும் சோ இங்க வந்து அர்த்த வாக்கிய அனுவர்த்தி செய்து அர்த்தமானது வாக்கியத்தை பின் தொடர்ந்துட்டே வருதுன்னா எதி வாக்கியம் தர்மானுகம் அந்த வாக்கியமானது தர்மத்தை வந்து அணுக்சதி சேத்து தர்மஹா வேத அனுவர்த்தி சேர்த்து வேதத்தை அனுவர்த்தனம் பண்ணத்தினா தத் வாக்கியானாம் பதி பவான் அப்படிப்பட்ட வாக்கியங்களினுடைய பதி யாருன்னா நீங்கோ அப்படின்னு சொல்றோம் புரியுதா அதுக்கப்புறம் அரினா அரி எனிமீஸ் சத்ரவஹா சோ பவது சுத்ராமன் இருக்கட்டும் சுத்ராமன் அவனுடைய இந்திரனுக்கு வந்து ஒரு பேரு இல்லையா சோ விஜித் சர்வே விஜிதாஹா தவ அபி அபிங்கிறது ஆல்சோங்கிற அர்த்தம் இங்க வந்து அபிங்கிறது முன்னாடி வந்துருதுன்னா கொஸ்டின் அபி விஜிதாக சர்வே தவ அரையகா உன்னுடைய அரையகா அப்படின்னா சத்ரவகா உன்னுடைய சத்ருக்கள் எல்லாரும் வந்து வெற்றி கொள்ளப்பட்டார்களா அப்படின்னு கேட்கிறார் சரியா அப்புறம் இந்திர சர்வே அபி கேச்சித் நிகத்தாக கேச்சித் பலாயிதாக கேச்சித் பந்தி பந்தி கிராக கிராகம் கிரா கிராகித்தாக சர்வே அபி எல்லாருமா அதாவது கொஸ்டின் மார்க் எதுக்கு அப்படின்னா சர்வே அர்த்தம் எல்லாரும் அழிஞ்சு போல போலதாக சில பேர் வந்து கொல்லப்பட்டார்கள் பலாயித்தா சில பேர் போயிட்டா கேச்சித்து கிராகம் கிராஹிதாக சில பேரை அரெஸ்ட் பண்ணியாச்சு சரியா அதான் ப்ரஹஸ்பதி கதம் அஸ்மத் அஸ்மத் அனீகே அனீகம்னா சேனானு அர்த்தம் ஆர்மின்னு அர்த்தம் சரியா கதம் சோ இது வந்து ஹி வாஸ் ஹி வாஸ் நரேட்டிங் அவவுட் த எதிரிகளினுடைய ஆர்மிய பத்தி சொன்னான் என்ன அப்படின்னா கேஜித் நிகதாஹா சில பேர் கொல்லப்பட்டார்கள் சில பேர் ஓடி போயிட்டா சில பேர் வேற கேப்ச்சர்டு அப்படின்னு சொல்லிட்டான் உடனே பிரஹஸ்பதி பதிலுக்கு வந்து கதம் அஸ்மத் அனீகே ஸோ எதிரிகளினுடைய கேம்பல அந்த மாதிரி அப்படின்னா அஸ்மாக்கம் அநீகே கதம் இங்க என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்போம் இல்லையா சோ அநீகா அநீகம் புல்லிங்கத்திலையும் சொல்லலாம் நபூமுஸ்தகலிங்கத்திலையும் சொல்லலாம் சப்தமில இருக்கு கதம் அஸ்மத் அனீகே நம்மளுடைய சேனையில எப்படி கதம் அஸ்மாக்கம் சேனாயாம் நடக்கும் புரியுதா அப்புறம் சில பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றான் அப்புறம் அஹோனு கலு கஷ்டம் சர்வ சர்வ சர்வதேதம் சமா

படிச்சோமே ஆஹ் ஆமா சேனா சேனா அக்ரம் பேஜுஷா பேஜுஷானா இந்த உபேயிவான் இருக்கு பத்தேலா அந்த மாதிரி இந்த பேஜிவான் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் அதனுடைய திருப்தியா விபத்தி தான் பேஜுஷா உபேயுஷான்னு வரும் அதனுடைய இந்த நிர்விஷ்ட விஷய சினேக சந்தம் உபேயிவான் ஆஹ் அந்த உபேய்வான் சப்தத்துக்கு உபேயுஷாங்கிறது திருப்தியா விபத்தி அதே மாதிரி இங்க வந்து பேஜிவான் ஏதாவது வரும் சப்தம் அர்த்தத்துல வரும் பேஜுஷாங்கிறது திருத்தியா விபக்தி திருப்தியா விபக்தி எல்லாமே ஜெயந்தேனாக்க அப்ஜெக்டிவா போறது புரியுறதா சோ சேனா அக்ரம் பேஜுஷா சேனையினுடைய அக்ரத்தை பஜிக்கின்ற அப்படின்னா ஒன் லீடிங் த சேனான்னு இருப்போம் அப்படி இருக்கின்ற அப்ரதிஷ்ய பிரதாபேன அழிவே இல்லாத ஒரு பிரதாபத்தோடு இருக்கின்ற அந்த ஜெயந்தேன அந்த ஜெயந்தனினால் பகவக அரையக நிறைய எதிரிகள் யம சாதனம் பிராபிதாக யமனுடைய சாதனம் சாதனம் அவனுடைய இருப்பிடத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் சரியா பாசிவ்ல இருக்கு ஜெயந்தேன அரையகா பிராபித்தாக அதான் மெயின் சென்டென்ஸ் சரியா இத்த பிரத்தியத்துல இருக்கு ஜெயந்தக அறீனு பிராபிதவான் சரியா சோ சேனா அக்ரம் பேஜுஷா அப்பிரதிர்ஷிய பிரதாபேன ஜெயந்தேன இந்த பேஜுஷா பிரதாபேன இந்த ரெண்டு திருத்தியா விபக்தியும் ஜெயந்தேனக்கு அப்செக்டிவா வருது சேனையினுடைய அக்ரபாகத்தை வஜிக்கின்ற அதை லீட் பண்ற அந்த அப்பிரதிஷ்ய பிரதர்ஷேன அப்படின்னா அழிவு அழிக்க முடியாத ஒரு பிரதாபம் கான்கொரே பண்ண முடியாத ஒரு பிரதாபத்தோட பிரதாபத்தினால் அந்த ஜெயந்தேன அதோடு இருக்கின்ற அந்த ஜெயந்தனால் பகவக அரையக நிறைய அந்த எதிரிகள் யமசாதனம் பிராபிதாக யமசிய சாதனம் யமசாதனம் யமனுடைய இருப்பிடத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் சரியா அஹ் ப்ரஹஸ்பதி தவ புத்திர சேதம் ஆஹ் தவ புத்திரசிய இதம் யுஜியதே உன்னுடைய ஒரு புத்திரனுக்கு இது யுஜ்ஜத்தை இது யுக்தம் அதாவது அப்பா பதினாறு அடினா புள்ள முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அடி முப்பத்தாறு அடி முப்பத்தி ரெண்டு அடின்னு சொல்லுவா சோ வந்து உன்னுடைய புள்ளம் தானே சோ இட் இஸ் யுக்தம் தான் வேற யாராவது பண்ணிருந்தா ஓ அப்படியான ஒரு ஆச்சரிய ஜனகமா சொல்லலாம் தவ புத்திரசிய இதம் யுஜியதே இட் இஸ் சூட்டபிள் ஃபார் யுவர் சன் டு டூ திஸ் சச் அ சச் அன் ஆக்ட் ஆஃப் சென்டிங் தி இது எனிமீஸ் அவுட் ஆஃப் அவர் கேம்ப் சரியா அப்புறம் பட்ட பட்ட பிரவிஷத்தி நேபத் நேபத்யே அபிஷேஷ நகல கல கலக அபிஷேணன கலகல கலகலகலா சோ வந்து என்ன அப்படின்னா பட்டஹா பிரவிஷத்தி அங்க வந்து பட்டன் வந்து என்டர் பண்றான் நேபத்தியே நேபத்தியத்துல ஏதோ ஒரு கலகல சப்தம் சரியா ஆஹ் சோ

பெரிய ஒரு யுத்தம் நடக்கிற ஒரு ட்ராமாவெல்லாம் மகாபாரத வார போய் ட்ராமா ஸ்டேஜில் காமிக்க முடியுமா கத்தியும் சண்டையும் போட்டுண்டு இப்போ வேணா அவங்களுக்கு வந்து பேக் ட்ராப்பு அதெல்லாம் போட்டு மவுண்டன் அதெல்லாம் காமிக்கிறான் அவன் வந்து இதில் வந்து இப்போ காதம்பரியில் வந்து அவன் வந்து இவன் வந்து அந்த ராஜா வந்து சந்திராபீடன் வந்து பிரின்ஸ் வந்து குதிரையில போறான் அந்த குதிரையில் போய் மவுண்டன் அதை தாண்டறான் இதை தாண்டான ஒரு ப ஒரு நாற்பது பக்கத்துக்கு வர்ணிப்பார் வானர் அந்த மாதிரி ட்ராமாவில் எழுதினா அதெல்லாம் காமிக்க முடியாது அந்த சச் ட்ராமாஸ் ஆர் நாட் ஃபிட் டு பி பிரசன்ட் ஆன் ஸ்டேஜ் திருஷ்யகாவியம்னு அதுக்கு பேர் ஏன் அப்படின்னா கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் இட் சுட் பி பிரசன்டபிள் ஆன் ஸ்டேஜ் அதுதான் இன்வெரியபிளி காளிதாசனுடைய டிராமாலாம் ஏன் வசதியாக கொண்டாடுறா அப்படின்னா அவன் அவர் எழுதின பாதி இது வந்து என்ன அப்படின்னா இட் கேன் பி பிரசன்ட் ஆன் தி ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் புரியுதா ஸோ வந்து நீ நீங்க வந்து ஒரு நதி ஓடுறது அப்படிங்கறதெல்லாம் கூட காமிக்கலாம் ஆனால் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதெல்லாம் நீங்கள் காமிக்கவே முடியாது இங்க வந்து என்ன அப்படின்னா நேபத்தியே அபிஷேணன கலகலகா அப்படின்னா நேபத்தியத்துல அபிஷேணனம் அப்படின்னா அந்த மார்ச் பண்றதுன்னு சொல்றோம் அதனுடைய ஒரு கலகல சப்தம் கலகல சப்தம்ங்கிறது அங்கு அஹ் அங்கு இடி தட தட என்று விழுந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சப்தம் தான் கலகலகாங்கிறது நதியினுடைய பிரவாகம் ஜலஜலவென்று இருந்தது அப்படின்னா யூசேஜ் இருக்குல்ல தமிழ்ல அதுதான் அந்த சோ அபிஷேன கலக்கலகா அப்படின்னா அந்த சேனையினுடைய அந்த மார்ச்சினுடைய சப்தமானது கலகலன்னு கேட்டது சரியா அப்புறம் அத்தியாகித்தம் மகாராஜ் அத்தியாகிதம் உம் சோ வந்து என்ன அத்தியாகிதம் மகாராஜ அத்தியாகிதம் சோ வந்து உங்களுக்கு வந்து அத்தியாகிதம் அப்படிங்கறது அதி ஆங் தாங்கிறது தான் அங்க தாத்து அத்தியாகித்தம்ங்கிறது உங்களுக்கு வந்து இத்த பிரத்தியத்துல இருக்கு சோ வந்து ஒரு ஒரு ஏதோ ஒன்னு பெருசா நடந்துருத்து அப்படிங்கறத சொல்ல வரான் அந்த பட்டன் சரியா சொல்லு என்ன அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு டேரிங்கா ஏதோ ஒண்ணு நடந்ததுங்கிறத சொல்றதுக்கு வரா அந்த பட்டன் அத்தியாகித்தம்ங்கிறது உங்களுக்கு தான் புரியுறதா பட்டக ஏ பூர்வமஹிதா விஹிதா ஒரு விஷயம் வந்து நடந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான் என்ன ஆச்சு உச்சியதாம் சொல்லு அப்படிங்கிறான் அதுக்கு வந்து அந்த பட்டன் வந்து சொல்றான் ஏ துவயா பூர்வம் அஹிதா விஹிதா விகத அசவ தேவ சாட்சாத் ஆகத்திய க்ஷோபயந்தி ஆமரீன் அந்த ஆமரீம் வந்து அப்ஜெக்ட் அமரசியம் ஆமரீம் அமர இந்த ஆமரீம் அப்படின்னா தேவலோகம்னு அர்த்தம் இந்த புரியை என்ன பண்றா அப்படின்னா ஏ துவயா எந்த எந்த ஒருவர்கள் பூர்வம் அகிதாக அகிதாகனா ஏ ஹிதம் கரோதி தே அகிதா சரியா யாரித்தம் பண்ண மாட்டான் நமக்கு சத்ருக்கள் சரியா சத்ருக்கள் வந்து நமக்கு வந்து அதுதான் நம்ம நம்ம தப்பு பண்ணோம் அதுக்கு பதிலடி கொடுக்கறது ஒரு ஒரு டைப்பு நம்ம நம்ம தப்பே பன்னாட்டி கூட நம்ம தப்பு பண்ணி அதுக்கு பழி வாங்குறதுங்கிறது ஒண்ணு தப்பே பன்னாட்டி கூட அழிக்கிறதுங்கிறது இன்னொரு வகம் நம்ம வந்து நாம தாம நம்ம மாட்ட ஏதோ ஓரமா ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம் இருந்தாலும் போட்டு அடிக்கிறாங்க வருவோம் அது மூணாவது வெரைட்டி சோ இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் சத்ருக்கள் இருப்பா சோ ஏத்வயா பூர்வம் அகிதாகா அப்படின்னா முன்னாடி அண்ட் விகிதாகா உன்ன வந்து விகத அசவகா விகிதாகா அசூனா உயிர்ன்னு அர்த்தம் விகத அசவகா அப்படின்னா போக்கடிக்கப்பட்ட உயிரோட ஏ விஹிதாகா எவர்கள் உன்னால் விகிதாக தான் செய்யப்பட்டார்கள் அர்த்தம் அப்படிப்பட்ட அகிதாகா அகிதாகா தான் சத்ரவகான்னு எழுதிக்கோங்க உங்களுடைய சத்ருக்கள் என்ன ஏ சத்ரவகா துவயா பூர்வம் போட்டிருக்கா பூர்வம் ஏ அகிதாகா துவயா விகத அசவக விஹிதாக பூர்வம் முன்னாடி ஏ அகிதாகா எந்த சத்ரவகா ஏ சத்ரவகா ஏ ரிபவகா துவயா உன்னால் விகத அசவக விகிதாகா போக்கடிக்கப்பட்ட உயிரோட செய்யப்பட்டார்களோ அப்படின்னா கொல்லப்பட்டார்கள் அர்த்தம் அசூனா உயிர் விகத்த அசவஹானா போக்கடிக்கப்பட்ட உயிர் சரியா விகித ஜீவம் கரெக்ட் கரெக்ட் அசூ நம்ம நிறைய நகு அம்சத்துல வந்து இருக்கு அசவா ஜீவா போக்கா ஏ விகிதாஹா அவ்வாறாக போக்கடிக்கப்பட்ட உயிரோட உயிரானது எவர்களுக்கு ஒன்னால் யாருக்கு செய்யப்பட்டதோ தே எவ தே சத்ரவக ஏவ தே அசுராக ஏவ தேசாகா ஏவ முன்னாடி வந்துட்டோ என்ன அப்படின்னா ஆமரியும் புரியும் இருக்கா அது க்ஷோபயந்தி நிச்சில இருக்கு அப்படியே வந்து ஒரு கலக்கல் கலக்கன் இருக்கா அந்த இவாதான் யார் வந்து நீ வந்து அமிச்சுட்டியோ அவளே வந்து இப்ப ஆமரியும் புரியும் க்ஷோபயந்தி சரியா அதுக்கப்புறம் இந்திர न केवलम् तेन मद्वचनात् अधिशय अधिशयन्ताम् सर्वे मद्वचनात् अदिश्यन्ताम् अधिश्यन्तां सर्वे दुर्गरक्षाधिकृता सेनान्य अप्रमत्यैर् भवितव्यम् इति அப்புறமத்தை வவித்தவ்யம் இதுனா கேவலம் அத்தியாஹிதம் இது வந்து பெரிய ஒரு பயங்கரமான விஷயம்னு இல்ல அத்யாச்சரியம் வெரி சர்ப்ரைசிங் ஆர் ஷாக்கிங் ஆல்சோ புரியுதா அதாவது செத்து போனவா உயிர் போயிடு வளந்ததுங்கிறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா இல்லல்ல தேன மதுவச்சநாத் சோ இந்த மாதிரி ஒரு அத்தியாஹிதம்ங்கிறது ஒண்ணு அத்தியாச்சரியம்ங்கிற ரெண்டு விஷயம் நடந்திருக்கறதுனால இந்த ரெண்டு காரணத்தினால் தேன அப்படின்னா தஸ்மாத் காரண அர்த்தம் மதுவச்சனாது என்னுடைய வாக்கின்படி சர்வே துர்க ரக்ஷாதி கிருத்தாக சேனான்யா ஆதிஷ்யந்தான் சோ எல்லா துர்கனா கோர்ட்டு அர்த்தம் துக்கேன கந்தும் சகியா துர்கா சோ அந்த அந்த துர்கோர்ட் அந்த போர்ட்டனுடைய ரக்ஷா அதிகிருத்தாக அதுக்குன்னு அதை காப்பாத்துறதுன்னு வச்சிருக்கோம் பாருங்க ஒரு சேனான்யா சேனானி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சேனா அர்த்தம் சேனான்ய அந்த சேனை தலைவன் சரியா அவனானவன் அவ எல்லாரும் என்ன அப்படின்னா சேனானிங்கிறது தான் அங்க சப்தம் உங்களுக்கு சேனான்யா சர்வே துர்க ரக்ஷாதி கிருத்தாக சர்வே மத்வசனாத்து ஆதிஷ்யந்தாம் என்னுடைய வச்சனத்தினால அவளுக்கு வந்து கட்டளையை கட்டளையானது இடப்படட்டும் அப்ரமத்தைஹி பவித்தவியம் இது எல்லாரும் வந்து அப்ரமத்தாக பவந்தும்னு அர்த்தம் எல்லாரும் வந்து பயப்படாம இருக்கணும் சரியா ஆஹ் அவா எல்லாரையும் தைகி அப்ரமத்தைஹி பவித்தவியம் அவ எல்லாராலையும் பயம் பயம் இல்லாதவர்களாக இருக்கப்பட வேண்டும் ந கேவலம் அத்தியாஹிதம் ச தேன மதுவச்சனாது சர்வே துர்க ரக்ஷ கட்டளை இடப்படட்டும் என்ன அப்படின்னா பவித்தவியம்

தேவஹா தெரியுமா நீங்க உங்கள் கட்டளை என்னவோ அதையே நான் செய்கிறேன் சொல்லுவோம் தேவ தமிழ்ல அந்த பட்டனானவை அங்கே போயிட்டோம் அதுக்கப்புறம் இந்திர குரு பிரம்மன் அஹ் ஏத்தித்தம் சமாகாஹி கதம் ஏத்த குரு பிரம்மன் சோ குரு பிரம்மன் குரு பிரகஸ்பதிய பார்த்து அட்ரஸ் பண்றான் குரு பிரம்மன் கிம் ஏத்தது ஆபத்திதம் பதித்தம்னா விழுறது ஆபத்திதம்னா என் தலையில வந்து என்ன விழுந்துருதுன்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமோ ஏதோ என்னது வந்து எனக்குன்னு வந்து விழுந்தது பாருங்க கிம் ஏத்தது ஆபத்திதம் இது என்ன எனக்கு நடந்துடுத்து சமாகதா நிகதாக சமாகதாக இது கதம் ஏத்தது நிகதாகனா கொல்லப்பட்டவர்கள் நிஹதாஹா சர்வே ராட்சசாக புனக சமாகதாக திருப்பி வந்துட்டா

ஒரு செகண்ட் யோசனை பண்ணிட்டு அகம் ஞாசியாமி ஸோ சமாதி கதகா அகம் ஞாசியாமி நான் வந்து இந்த சமாதி அவஸ்தையில ஒரு செகண்டு மெடிடேட் பண்ணிட்டு அகம் ஞாசியாமி அப்படின்னா நான் அறிந்து கொள்வேன் ஃப்யூச்சர் டென்ஸ்ல இருக்கு சரியா ஞாசியாமி அறிந்து கொள்வேன் சமாதி நாட்டகித்வா அந்த மாதிரி சமாதிய அந்த மாதிரி அந்த அவஸ்தையில இருக்கிற மாதிரி அந்த போசை காமிச்சுட்டும் ஞாத்தம் ஞாத்தம் ஆஹ் ஆஹ் தெரிஞ்சு கொடுத்தேன் எனக்கு அப்படின்னு சொல்றேன் புரியுறதா அதுக்கு வரும் இந்த ஒரு செகண்ட் என்னோட ஞான திருஷ்டியில பாத்து சொல்றேங்கிற மாதிரி அந்த ஞான திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் குடுக்கணுமோனோ அதுக்குதான் அந்த சமாதி நாட்டகித்வாங்கிற ஒரு பிராக்கெட்ல நமக்கு புரிஞ்சுக்கணும் அவர் அவர் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணார் ஸ்டேஜ்ல அப்படின்னா என்னடா சும்மா டயலாகே பேசாம இருக்கான்னு நம்ம நினைக்கப்படாது சமாதியும் நாட்டகித்வா அந்த மாதிரி அந்த ஞான திருஷ்டியா ஒரு செகண்ட் பாத்துட்டும் ஞாத்தம் ஞாத்தம் ஓ எனக்கு புரிஞ்சுடுத்து புரிஞ்சுடு அப்படின்னு சொல்றா ஆஹ் திருப்பியும் வந்து உயிர்ப்பிக்க வராம எப்படி இருப்பா சர்வதா இதம் சுக்கராச்சாரிய தர்சனம் இது எல்லாமே வந்து ஆஃப் சுக்கராச்சாரியர் இதம் சர்வம் சுக்கராச்சாரிய தர்சனம் அவருடைய ஒரு அவர் 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 கையாண்ட ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லலாம் புரியுது என்ன அர்த்தம் ந கதம் ந உபபத்தியத்தை அதாவது பத்து தாத்து இது இது வந்து கதம் ந உபபத்தியத்தை திருப்பியாவா வந்து எப்படி வராம இருப்பா அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம் வராம வராமாவா எப்படி இருப்பா ஏன் அப்படின்னா சர்வதா இதம் சுக்ராச்சாரியஸ்தி தர்சனம் இது அத்தனையும் அவருடைய ஒரு இதுதானே

எல்லாத்துக்கும் அதுல பிரதிபத்தியத்தே நம்ம நிறைய உபபத்தியத்தைங்கிறது இங்க வந்து உயிர் பிச்சு வராம எப்படி இருப்பாங்கிற அர்த்தம் சரியா கதம் ஏகாட்சி அவருக்கு ஒரு கண்ணு தானே இந்த வாமனாவதாரத்துல அஹ் அந்த பலிக்கு வந்து பலியானவன் அத்தனையும் அந்த இவருக்கு இவருக்கு வாமன அவதாரமா வந்திருக்கிற மகாவிஷ்ணுக்கு மூணு அடி நலம் கேட்பார் மூணு அடி கேட்பார் அந்த மூணு அடியை கொடுக்கா மூணு அடி வந்திருக்கிறது யாருன்னு சுகராஜாரியருக்கு தெரிஞ்சிடும் அதனால அந்த கமண்டூல போய் அவர் அவர் வந்து இருப்பார் அந்த கமண்டுல அவர்தான் தான் இருக்கான்னுட்டு ஒரு குச்சியாரில் குத்தும் போது அவரோட ஒரு கண்டு பேரும் அதனால அவருக்கு ஏகாட்சின்னு பேர் ஸோ கதம் ஏகாட்சி நகா ஸோ ஒரு ஒரு ஆக்ஷியோட இருக்காரு அவருடைய ஏகாட்சி அதாவது ஏகம் அக்ஷி எஸ் எஸ் ஆகா இல்லையா ஏகாட்சின் ஏகாட்சி

மந்திரித்வா பிரயோகம் நேஷியதி சஹசிராட்சங்கிறது சம்போதனம் அங்க வந்து நீங்க விசர்க்கம் சொல்லவே கூடாது ஹே சஹசிராட்ச ஹே ராமங்கிற மாதிரி தீபா ஹே சஹசிராட்சன்னு அர்த்தம் அங்க விசர்க்கம் சொல்லப்படாது ஹே சஹசிராட்ச அதாவது அவன் ஏகாட்சின்னு கொஞ்சம் கிண்டலா சொல்ற மாதிரி இருக்கோன்னு நினைச்சுண்டு அவர் ஏகாட்சி தான் நீ சஹசிராட்சனாச்சே ஆயிரம் கண்ணோட இருக்கிறவன் இல்லையா இந்திரன் ஹே சஹசிராட்ச அயம் ந ஏகாட்சி இவர் ஒரு கண்ணு இருக்கிறவர் இல்ல மனுதே லோக சம்ஹார காட்சி சம்ஹார கட்சி அவருக்கு லோகத்தை சம்ஹாரம் பண்ற அளவுக்கு கண்களோட இருக்கிறவர் அதாவது சம்ஹார காட்சி அப்படின்னா சம்ஹார கட்சி லோகத்தை சம்ஹாரம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர் அவர் புரியுதா சோ எதி மனுதே அவர் யோசிச்சார் அவர் நினைச்சார் அப்படின்னா லோகத்தை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவர் சோ அவரை வந்து ஏகாட்சின்னு நீ சொல்லாத புரியுறதா மனசாயேவ மந்திரைத்வா பிரயோகம் நேஷ்யதி மனசுனாலேயே மந்திரனம் மந்திரம் பண்ணி பிரயோகத்துல அதை கொண்டு வருவார் அதாவது எழுந்து போய் சண்டை போடணும்னு இல்ல உட்கார்ந்த இடத்துல மந்திர ஜபம் வச்சுட்டு பண்றா பாத்தியலா அந்த மாதிரி மனசாயேவ மந்திரித்வா மனசுனாலேயே கல்பனை பண்ணிண்டு மந்திரணம் பண்ணிட்டு பிரயோகத்துக்கு விஷயமாக்கிடுவார் நேஷ்யத்தினா நயத்தினுடைய நேஷ்யதி ரிட்டு நேஷியத்தி பிரயோகத்துக்கு கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியம் கொண்டு கொண்டு வந்து விடுவார் புரியதா அப்புறம் ஏவம் எப்படி அப்படின்னு கேக்குறான் ஆஹ் பிரகஸ்பதி மிருத சஞ்சீவன் சஞ்சீவன்யா ஆஹ் மிருத சஞ்சீவனின்னு பேரு சஞ்சீவன்யாங்கிறது திருப்தியா விபத்தில இருக்கு மிருத சஞ்சீவனிங்கிறதுனால அப்படின்னு சொல்றாரு ஆஹ்

ப்ரி விக ப்ரித்தோகோ விகாரக அதோ பிருத்திவியாகா விகாரகா பார்த்திவகா பிருத்திவீனுடைய ஒரு விகாரம் பார்த்திவன்னா ராஜாக்குன்னு பேரு ராஜாவும் பார்த்திவகன்னு பேரு இந்த இடத்துல பிருத்திவியாகா விகாரக நாட் தன் ஒன் சொல்றோம் இல்லையா இப்ப இதுங்கிறது பார்த்திவம் பான அப்படிங்கிறது பார்த்திவம் ப்ரிது பூமியினுடைய சம்பந்தத்தோட இருக்கு பிருத்திவியினுடைய சம் பிருத்திவியனுடைய விகாரம் பார்த்தீங்க வஸ்துவோ இல்லைன்னா ஒரு ஒரு இலையோ இல்லைன்னா ஒரு கொடியோ எதுவுமே கிடையாது எதை வச்சுட்டு பண்ணார் அப்படின்னா பீஜாட்சரானி சம்யோச்சியா அக்ஷரங்கள் இருக்கு பாருங்க பீஜாட்சரங்கள் அவைகளை சம்யோஜிய சேர்த்து மந்திரகா கஷ்டித் மந்திரஹா தத் உத்திருதா ஏதோ ஒரு மந்திரமானது தத் உத்ருதா அப்படிங்கிறது தேன உத்திரதா அவரால் உண்டாக்கப்பட்டது இட்ஸ் நாட் தட் அவர் வந்து மூலிக இது போட்டு அது போட்டு இந்த ஹோமம் பண்ணி அந்த மாதிரிலாம் இல்ல உட்காண்ட இடத்துல பீஜாட்சரங்கள் மூலமாக ஒரு மந்திரத்தை கல்பிச்சு அந்த மந்திரமானது அவரால் உண்டாக்கப்பட்டது அந்த மந்திரத்தை வந்து மனசாயேவ மந்திரித்வா பிரயோகம் நேசியது இடத்த விட்டு நகரவே வண்டான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்ணிடுவார் அப்படி அந்த அளவுக்கு அவர் நீ ஏகாட்சின்னு அவர் இது பண்ற நீ சகஸ்திராட்சா இருந்தாலும் ஒன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியல இல்ல ஆடின்னு சொல்ற சரியா அப்புறம் இந்திர ததஸ்த அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்கலாம் ததஸ்ததா அப்படின்னா இந்த மாதிரி மந்திரத்தை கல்பிச்சு அவர் ததஸ்தான்னா அப்புறம் என்னாச்சுங்கிறது இல்ல அந்த மந்திர பலத்தினால இவ்வளவு சாதிக்க முடியுமாங்கிற ஒரு ஆச்சரியம் ஒண்ணு ததஸ்ததா அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டாரா மந்த்ர மந்திரத்தை கல்பிச்சுண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா அதுக்கப்புறம் பிருஹஸ்பதி சகலு தன் மந்திர பலேன நிஹத்தான் திதி சுத்தான் சருமான் புன திதி கொல்லப்பட்டவர்களான திதி திதி பிள்ளைகள் எல்லாரும் ஆதித்யா தேவர்கள் திதியினுடைய பிள்ளைகள் எல்லாருமே ராட்சசாகா சோ திதி சுதா அப்படின்னா திதியினுடைய பிள்ளைகள் அந்த திதி சுத்தானு அவருக்கு அப்செக்டிவ் என்னன்னா நிகதானு சர்வானு சோ நிகானு சர்வானு தித்தி சுத்தானு கொல்லப்பட்டவர்களான எல்லா திதியினுடைய பிள்ளைகளை புனக ஜீவயதி புனர் அவளுக்கு ஜீவனம் கொடுக்கற அவரை உயிர்ப்பிச்சு கொண்டு வரான்னு அர்த்தம் புனர்ஜீவயதினா புரியுதா அப்புறம் புனிஷதி திருப்பியும் அவர் வந்து பட்டகா வந்து திருப்பியும் வர உள்ள ஏன்னா வந்து

விஜயா மகாராஜஸ்ய மகாராஜஸ்ய விஜயகா அதாவது எப்போ எப்போ வந்து சோல்ஜர் உள்ள வந்தாலும் அது வந்து கெட்ட செய்தியா இருந்தாலும் சரி நல்ல செய்தியாக இருந்தாலும் சொல்லி உள்ள நுழையும் போது மகாராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் உள்ள வருவான் இட் இஸ் ஒரு புரோட்டோகால் மாதிரின்னு வச்சுக்கோங்க சோ மகாராஜஸ்ய விஜயகா மகாராஜாக்கு வெற்றி அப்படின்னு சொன்னோடனே ஹி வாஸ் ஆல்வே ஆல்ரெடி இன் ஸ்டேட் என்னடா அது சேன எல்லாம் வந்து யார எந்த ராட்சசால நம்ம கொண்டோமோ இவர் வந்து சஞ்சீவனி மந்திரத்தை வச்சுட்டு எல்லாரையும் புனர்ஜீவயத்தையும் இப்பதான் நம்மளுடைய குரு சொல்லி முடிக்கல உடனே மகாராஜஸ்ட்ய விஜய ராஜாவுக்கு வெற்றி அப்படின்னு சொன்னா கதமிவ எப்படி வந்து வெற்றி வரும் அப்படின்ற கேள்வி நிக்குமோ நான் இட் வாஸ் குவைட் ஷார்ட் பை த வே த அதாவது பட்டனுடைய இது வந்து இட்ஸ் வெரி நார்மல் போர்டோ அவன் ஒண்ணும் உங்களுக்கு வெற்றி உண்டாகி விட்டது போர் வெற்றி வெற்றி பெற்று விட்டோம் அப்படி எல்லாம் சொல்லல மகாராஜாவுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லின்னு வந்த உடனே இப்ப நம்ம வந்து வீட்டுல வேற எதுவும் இதுமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு அதுக்கு சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் வந்து ஒண்ணு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் வி ஆல்வேஸ் ஆல் எல்லாருமே ஷாக் ஆயிடுவோம் சோ அந்த மாதிரி வந்து கதவிவா எப்படி அப்படின்னு கேட்கலாம் புரியுறதா ஆஹ் ஆஹ் அதா பகவோ ராக்கஸாகா காந்தா காந்தி சோ பகவக ராட்சா ராட்சசாக ஹத்தாக நிறைய ராட்சஸர்கள் கொல்லப்பட்டார்கள் சிஷ்டாகா நல்ல சிஷ்டர்கள் வந்து என்ன அப்படின்னா காந்தி சீகாகா அப்படின்னா காம் திஷம் யாமி இது காந்தி சிகா எந்த திக்குக்கு நான் போவேன் அப்படின்னு சிஷ்டர்கள் தான் இருக்கா அதாவது எங்க போனாலும் அட்டாக்னு என்ன பண்ண முடியும் புரியுதா சோ ராட்சசாஹா பகவா ரதாக சிஷ்டாக காந்திசிகா சில பேர் வந்து என்ன அப்படின்னா காம் திசம் திசம் திக்கு திசோ திசா ஸ்ரீலிங்கம் வந்து அதனால காம் திசம் எந்த திக்கை யாமி நான் திக்குக்கு நான் செல்வேன் அப்படின்னு இருக்கிற வாழ்க்கை காந்திஷிகாகு பேர் புரியுறதா அதுக்கப்புறம் அஸ்மதனீகை அப்போ வந்து இது வந்து எதிரிகளனுடைய கூட்டத்தை கூட்டம் அப்படின்னா நம்மளுடைய கூட்டத்துல என்ன அனீகம் நம்மளுடைய சேன நம்ம சேனை இப்படி அப்படின்னு கேட்கிறான் அஸ்மதனீகைங்கிறது அஸ்மாகம் அனீகம் சரியா உம் ஆஹ் பட்ட சில பேர் கொல்லப்பட்டார்கள் உம் இந்திர விஜய வார்த்தா ஷவ் ஷிரவணேன மிருதம் அப்படி मे भयं शुक्रा शुक्र वार्ता श्रवणेन पुनर्जीवय जीवति इव hmm. आचार्य चिंत्य चिंत्यता उपयह सो hmm. so, विजय वार्ता श्रवणेन मृतमपि मे भयं शुक्र वार्ता श्रवणेन पुनर्जीवति इव सो so, वंदे विजय वार्ता श्रवणेन विजयम न वत्रि वार्ताना सेदी விஜயசிய வார்த்தா விஜய வார்த்தா விஜய ஸ்ரவணம் விஜய வார்த்தா ஸ்ரவணம்னா கேட்கறதுன்னு அர்த்தம் சோ வெற்றியினுடைய செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் கேட்டதுனால கேட்டதுக்கு ஸ்ரவணேன கேட்டதுக்கு அப்புறம் மே பயம் மிருதமபி என்னுடைய பயமானது செத்து போயிடுது அப்படின்னா என் பயம் காணாம போச்சுன்னு அர்த்தம் வெற்றி உண்டா வெற்றி அப்படின்னு வெற்றி மகாராஜசிய விஜயா அப்புறம் இதுக்கு முன்னாடி விஜயம் எல்லாம் போது அஞ்ச விஜய வார்த்தா சிரவணேன அந்த வெற்றி செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் கேட்டதினால் மே என்னுடைய பயம் பயமானது மிருதம் அபி செத்து போனாலும் அப்படின்னா காணாம போன போயிருந்தாலும் சுக்கரவார்த்தா ஸ்ரவணேன மே பயம் புன ஜீவத்தின்னு எடுத்துக்கணும் சுக்ரவார்த்தா சிரவணேன சுக்ரஸ்திய வார்த்தா அப்படின்னா சுக்ரனுடைய செய்தின்னா இப்போ ப்ரகஸ்பதி சொன்னாரே வாட் இஸ் அ டேலண்ட் அந்த ஏகாட்சிக்கே வந்து என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி புனர்ஜீவனம் பண்றதுக்கு அவருக்கு மிருத சஞ்சீவனம்னு ஒரு சஞ்சீவினின்னு ஒரு மந்திரம் வச்சுட்டு இருக்கார் இந்த மாதிரி பீஜாட்சரங்களை யூஸ் பண்ணி அந்த மந்திரத்தை உண்டாக்கியிருக்கார் அப்படிங்கிற சுக்ரஸ்ய வார்த்தா சுக்கரசே வார்த்தானா சுக்கரனுடைய செய்தி அப்படின்னா சுக்கர சம்பந்தமான விஷயம் தான் அந்த வார்த்தா சிரவணேன அதை கேட்டதுனால மே பயம் புனர்ஜீவதி என்னுடைய இந்த பயமானது அதுக்கு திருப்பியும் உயிர் வந்துருத்தோம் எப்படி வந்து ராட்சசர்களை நாங்க கொன்னாலும் சஞ்சீவனி மந்திரமானது அவளுக்கு வந்து மிருத்தத்தை கொடுக்காம மரணத்தை கொடுக்காம புனர்ஜீவனம் பண்ணிடுதோ அந்த மாதிரி மந்திரம் அவருடைய மந்திரம் அங்க வந்து ராட்ச செத்து போன உயிர் கொடுத்தது அவருடைய வார்த்தா சிரவணேன எனக்கு பயம்ங்கிறது இது எனக்கு இப்போ தோணுக்கு ஸோ விஜய வார்த்தா சிரவணேன மிருதமபி இங்க வந்து விஜய வார்த்தா சிரவணம் அப்படிங்கிறது இந்த தேவர்கள் வந்து ராட்சசர்களை கொண்டாலும் கூட அவளுடைய சரீரம் மிருதமபி இந்திர சுக்கரஸியம் அந்த மந்த்ர மந்த்ரேனை அந்த பீஜாட்சராணி சம்யோஜிய மந்திர கிருத்தகம் இல்லையா அந்த எப்படி புனர்ஜீவனம் கிருதமோ அதே மாதிரி விஜய வார்த்தா கேட்டதுக்கு அப்புறம் பயம் மிருதம் ஆஹா ராட்சசாலாம் செத்து போயிட்டு இருக்கா இனிமே எனக்கு ஒரு பயமும் இல்லானு என் பயம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு ஆனா அந்த மொமெண்ட் ப்ரஹஸ்பதி வந்து சுக்ர சுக்ரனுடைய இந்த சஞ்சீவனி மிருத சஞ்சீவனி மந்திரத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் சுக்கர வார்த்தா ஸ்ரவணேன்னு அந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் மே பயம் புனர்ஜீவதி என்னுடைய பயமானது திரும்பி உயிர் பிச்சு வந்துடும் அங்க எப்படி ராட்சசா உயிர் பிச்சு வந்தாலும் அது போல இங்க உயிர் பிச்சு வந்து நீங்க உப்பமா சொல்ல முடியாதுங்க புனர்ஜீவதி இவ உட்பிரேக்ஷா தான் அது என்னோட பயம் திரும்பி வந்தா வந்தது போல் சரியா ஓகேவா ஆச்சாரிய சிந்தையதாம் உபாய செய்து ஏதோ ஒரு உபாயத்தை கண்டுபிடிங்கோ வந்து இந்த மாதிரி நாங்க கொல்ல கொல்ல அவளுக்கு வந்து புனர்ஜீவனம் இருந்தது அதே மாதிரி இந்த மந்திரத்தை கேட்க கேட்க என்னுடைய பயத்துக்கும் ஒரு புனர்ஜீவனம் வந்துடுத்துனா எங்க கொண்டு போய் இது முடியும் அதனால உபாயம் கஷ்டித் உபாய சிந்தியதாம் ஏதோ ஒரு உபாயத்தை யோசிங்கோ அப்படிங்கிற சிந்தனையாக ஏவ சிந்திக்கப்பட வேண்டும் தான் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு டேக்கிள் த ஹோல் திங் அப்படின்னு பிரஹஸ்பதி சொல்றார் இது சர்வே நிஷ்கிராந்தாக இது பிரதமோங்க எல்லாரும் கிளம்பிட்டா